திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வன்னியடி கோமல் கிராமத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிஎஸ்டி நினைவகத்தை அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் கதிரேசன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தையான், ஊராட்சி மன்ற தலைவர் பத்மினி சிவானந்தம், மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகானந்தம், அம்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமாரசுவாமி, ஒன்றிய குழு முருகானந்தம், கிளை செயலாளர் முருகையன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் இவ்வாறு தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் கண்டன இயக்கம் நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு மாநில செயற்குழு முடிவெடுத்திருக்கிறது. குறிப்பாக பெட்ரோல் விலை என்பது லிட்டர் 104 ரூபாய்க்கு விலை உயர்ந்துவிட்டது. டீசல் 1 லிட்டர் விலை என்பது கிட்டத்தட்ட 100-101க்கு வந்து போச்சு. அநேகமாக பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் விலை பெருமளவுக்கு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. சமையல் எரிவாயு விலை என்பது ஒரு சிலிண்டர் சமையல் எரிவாயு என்பது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் தொடக்கூடிய அபாயத்தில் போய்கிட்டிருக்கு. குறிப்பாக மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலை மீது பெட்ரோல் டீசல் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய வரியை குறைத்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள போதும் அல்லது குறைகிற போது மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் என்பது பெட்ரோல் டீசலுக்கு வரியை போட்டு 1 லிட்டர் என்பது 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் சரக்கு கட்டணம் உயரும், வேறு பல கட்டணங்கள் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சங்கிலி தொடர்பு போன்று அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் என்பது உயர்ந்து கொண்டே செல்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தியும் சமையல் எரிவாயு விலையை குறைக்க வலியுறுத்தியும் நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கண்டன இயக்கம் நடத்தியிருக்கிறோம். அடுத்தது மத்திய அரசாங்கம் பணமாக்கல் என்ற கொள்கையை அறிவித்து இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய பல பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பதென்று மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. ரயில்வே நிலையத்தை, விமான நிலையத்தை, கப்பல் போக்குவரத்து துறைமுகங்களை தனியார் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வாடகைக்கு விடுவதென்ற பெயரால் பணமாக்கல் என்ற மோசமான ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இது தேசத்தினுடைய சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய மோசமான ஒரு நிலைமைக்கு இட்டு செல்லும். இத்தகைய மத்திய அரசாங்கத்தினுடைய மக்களுக்கு விரோதமான கொள்கையை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2020 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி விவசாயிகள் அகில இந்திய அளவில் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றிய கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேளாண் சட்டங்களை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் அந்த வேளாண் சட்டங்களை அமலாக்கினால் இந்தியாவில் விவசாயமும் விவசாயிகளும் குறிப்பாக கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய அடிமையாக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் கார்ப்பரேட் கம்பெனி ஒப்படைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையைத்தான் மத்திய அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வேளாண் சட்டம் அப்படிப்பட்ட மோசமான நிலைமையை உருவாக்கும். அந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஒரு வரலாற்று சிறப்பிக்க போராட்டம் 1 ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களோடு சேர்ந்த தொழிலாளிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டு மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில்
மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தி மத்திய அரசாங்கம் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களை எல்லாம் தகர்த்து கொண்டிருக்கிறது. மதச்சார்பின்மையை தாக்குகிறது, கூட்டாட்சி கோட்பாட்டை நிராகரித்து ஒற்றையாட்சி கொண்டு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது, ஜனநாயக உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் இன்னைக்கு நாடுதளவில் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டாட்சி சுயசார்பு இருக்கக்கூடிய இந்த குடியரசை ஒரு சர்வாதிகார போக்கில் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய இத்தகைய மக்கள் ஒரு கொள்கை எதிர்த்து நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. இந்த நாகை தஞ்சை திருவாரூர் இது வந்து ஒரு டெல்டா பிரதேசம். இப்பொழுது குறுவை சாகுபடி என்பது அறுவடைக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படி குறுவை சாகுபடி அறுவை நடைபெறுகிற போது கொள்முதல் மையங்களில் அவர்கள் அந்த கொள்முதல் செய்கிற போது ஒரு 22% ஈரப்பதமுள்ள நெல்லை அவர்கள் வாங்குவதற்கு வாங்கணும் எடுக்கணும். அதற்கு மாறாக அது வந்து 19-18 குறைக்கக்கூடாது. இரண்டாவதாக அடுத்து சம்பாவுக்கான சம்பா சாகுபடிக்கான வேலை விவசாயிகள் துவங்கிட்டு இருக்கிறாங்க. உரத்தட்டுப்பாட்டுக்கு உரத்தட்டுப்பாட்டை போக்கணும். கடந்த ஆண்டு கிராப் இன்சூரன்ஸ் சாகுபடிக்கான அந்த காப்பீட்டு தொகையை பொறுத்தவரையில் பெரிய கோளாறு இருக்குது. ஒரு கிராமத்தில் ஒரு பகுதி பேர் கிடைக்கணும், ஒரு பகுதி கிடைக்கல. ஆகவே மாநில அரசாங்கம் இந்த கிராப் இன்சூரன்ஸ் அந்த காப்பீட்டு திட்டத்தை எல்லா கிராமம் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அடிப்படையில் அது அமலாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது அதிமுக ஒரு 10 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் ஊழல் முறைகேடு இதெல்லாம் ஏற்பட்டு உச்சநீதிமன்றத்தாலேயே தண்டிக்கப்பட்டு சிறை சென்று 4 மாதம் சிறையில் கழித்து அவர் வந்து விடுதலையாகி வந்திருக்காரு. ஆக அந்த கட்சிக்குள்ளே ஒரு மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு மாற்று கொள்கை இல்லாத அந்த கட்சி அதிமுக கட்சிக்குள்ளே வந்து குழப்பம் நிலவுகிறது. அவங்க யாரை சேர்த்தாலும் யாரை சேர்க்கலைனாலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதிமுக கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்தில் கடைபிடித்த மக்கள் ஒரு கொள்கையால் உங்களுக்கு வந்து சரியான தண்டனை கொடுத்துருக்குறாங்க. சசிகலா சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் வந்து அதிமுக பெருமளவுக்கு வந்து அதனுடைய செல்வாக்கு இழந்துள்ளது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கட்சி விமர்சனம் சொன்னால் அந்த விமர்சனம் என்பது சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை தான் பார்க்கணும். அதை தவிர்த்து ஒரு அண்ணாமலை கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு தினமும் ஏதாவது உங்களுக்கு வந்து சர்ச்சைக்குரிய கருத்து சொல்வதன் மூலம் தான் அவர் வந்து அரசியலில் அவர் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக தவறான கருத்துக்கள் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.